தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதி தன்னிறைவு பெற்றுள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படும் கொரோனா தடுப்பூசி மையம் மற்றும் 1.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான கொரோனா அதிதீவிர சிகிச்சை மையத்தை திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். வேலைக்கு மற்றும் வெளியூர்களுக்கு செல்பவர்களின் வசதிக்காக 24 மணி நேரமும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வசதியாக தமிழகம் முழுவதும் 55 இடங்களில் இதுபோன்ற மையங்கள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளதாக அமைச்சர் கூறினார். கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் தாங்கள் வேலைக்கு செல்கிறோம், வெளியூர் போய்விட்டோம் என்று சாக்குப்போக்கு சொல்லாமல் 24 மணி நேரமும் செயல்படும் இந்த மையத்தை முழுமையாக பயன்படுத்தி தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் மூன்றாவது அலை குழந்தைகளை தாக்கும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறி வருவதால் அதையும் சமாளிக்கும் வகையில் மருத்துவர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் பிற அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளுக்கான சிறப்பு கொரோனா வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று ஓமந்தூரார் மருத்துவமனையில் 1.5 கோடி ரூபாய் செலவில் நவீன குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவை தொடங்கி வைக்கப்படுவதாக அமைச்சர் கூறினார். மாநில அரசு எடுத்த சீரிய நடவடிக்கை காரணமாக ஆக்ஸிஜன் தட்டுப்பாடின்றி மருத்துவமனைகள் தற்போது செயல்படுவதாகவும் தெரிவித்தார். இன்போசிஸ் நிறுவனம் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் 1 கோடி ரூபாய் மதிப்பில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் இயந்திரத்தை நிறுவியுள்ளது. நிமிடத்திற்கு 500 லிட்டர் மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் இத்திட்டத்தை அமைச்சர் மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். இந்த விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.